எயித்தலை பாஸ் ரிட்டர்ன்ஸ். ஹே கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க சஞ்சய் பேசுகிறேன். எயித்தலை பாஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பேரை கேட்டால் வேறு யார் சந்தோஷப்படுவாங்களோ என்னென்னலாம் எனக்கு தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் நான் அடித்து சொல்லுவாங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பிகில் சொல்கிற எயித்தலை பாஸ் ரிட்டர்ன் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்குமே அந்த டவுட் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அதனால் கிளாரிஃபை பண்ணுற விதமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எயித்தலை பாஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 3 ப்ரூஃப் இல்லை 5 ப்ரூஃப் கிட்ட வச்சுருக்கேன். அந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மற்றும் இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரீ ஃபயரில் எலைட் பாஸ்லக்கான எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் விட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் 7th எலைட் பாஸோட எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் மூலமாக கொடுத்தாங்க. நல்ல வேலை 1 இன்ச்சு தாண்டி 8th எலைட் பாஸ்க்கான எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா உச்சிட்டு போயிருக்கோண்டா கரீனா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? என்கிட்ட சகசம் பண்ணுறதுக்குனே கரீனா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ் விட்டுட்டுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி உருங்க, நான் எல்லாத்தையும் பற்றி பேச விரும்பல. 8th எலைட் பாஸ் ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படா கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மொதல் ப்ரூஃப் நேற்று பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 7:10, 7:15 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் வரதுக்கு முன்னாடியே அதோட அவுட்டில் ஒரு பிக்சர் வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 8th எலைட் பாஸ் பின்னாடி அந்த ஸ்பைடர்மேன் போஸ்டோட நிற்கிற மாதிரி இருந்ததை யாரெல்லாம் பார்த்தீங்க? என்னால் இதுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, ஏன்னா இது கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா 5 நிமிஷத்தில் அந்த பிக்சரே காணும். இதை நான் ஒரு ப்ரூஃபாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து டவுட் படுவீங்க, டே நீ சும்மா தான் அதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த ப்ரூஃபை வந்துட்டு மட்டும் விட்டுருங்க, நான் 2வது ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன். எதுக்கு சேலுக்கே வராத ஒரு எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டை வந்துட்டு மாடிஃபை பண்ணி அவங்க எதுக்கு கொடுக்கணும்? இதுக்கப்புறம் சேலுக்கே வரப்போகிறது இல்லை, அப்படியுமே அது எலைப்பாஸ் எமௌண்ட்டு அப்படின்னாலும் திருப்பி எதுக்கு மாடிஃபை பண்ணணும்? இது என்னோட செகண்ட் ப்ரூஃபு. 8th எலைட் பாஸ் நம்ம கரீனா திருப்பி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த 4 எமௌண்ட்டை சேஞ்ச் பண்ண மாடிஃபை பண்ணதில் 3 எமௌண்ட் வந்துட்டு அது எலைப்பாஸ் எமௌண்ட்டே கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாக நார்மலாக கொடுத்த எமௌண்ட்டு. அதனால் அதில் 4வது ஒரு எமௌண்ட் இருக்குது, அது 8th எலைட் பாஸ் அமௌண்ட்டு. எனக்கு அது பற்றினா ஒரு டவுட்டாக இருந்துச்சு. 3வது ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கேன். 3வது வந்து ப்ரூஃப் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ கூட பூயா போனிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரீ ஃபயரில் அந்த முதல்ல கட் கட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல, பூயா அப்போட ஃப்ரண்ட்டு தம்னெயில் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதில் 8th எலைட் பாஸ் ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி நிற்கிற பிக்சரை எதுக்கு வைக்கணும்? எது என்னடா 3வது ப்ரூஃபு? ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம், இன்னும் 2 ப்ரூஃப் இருக்குது. அதை வந்துட்டு நான் கரெக்டான ஒரு ப்ரூஃப் வந்தவொடனே கண்டிப்பாக நான் அந்த தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஓகே, அதனால் 8th எலைட் பாஸ் பார்த்தினா ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் மனசு லைட்டாக வருத்தமாக இருக்குது 8th எலைட் பாஸ் ரிட்டர்ன் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இது நான் கன்ஃபார்ம் பண்ணிலாம் சொல்லலை, நிறைய லீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது வரைக்கும் சொல்லலை. பட் இருந்தாலும் 8th எலைட் பாஸ் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு வந்து திருப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரில. 8th எலைட் பாஸ் சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா ப்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரே லைக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ கைஸ். பை பை.